இரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, அந்த இரத்தத்தின் வல்லமையை நான் எப்படி அனுபவிப்பது என்கிற, அதை இயேசுவின் இரத்தத்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு இல்லாவிட்டால் அந்த இரத்தத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்காமல் போக வேண்டியதிருக்கும் என்பதை குறித்து சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உதாரணமாக ஒரு எதிராளி வரும்போது அவனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு AK-47 நம்ம கையில் கொடுத்தா அதை எப்படி உபயோகிப்பது என்பதை தெரியாத பட்சத்தில் அந்த AK-47 எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுபோல தான் அந்த இரத்தத்தின் வல்லமை, அது எவ்வளவு மேலானது, அது என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே இந்த அற்புதமான இயேசுவின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேன்மையை குறித்து இன்னும் ஒரு சில வாரங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை தியானிக்க போகிறோம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமமானது, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று வேதம் சொல்கிறது. பறவைகள், மிருகங்கள் இவைகளுடைய இரத்தத்திற்கெல்லாம் அவைகளுடைய உயிரின் மதிப்பை பொறுத்தே இருக்கிறது. மனிதனுடைய இரத்தத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கு, அது அவர்களுடைய உயிரின் உயிரோடு சம்பந்தப்பட்டது. அதே போலதான் தேவனுடைய இரத்தமும், இயேசுவின் இரத்தம் என்பது அது வெளியேறப்பெற்ற இரத்தம், அது எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்துதான் நம்ம தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் போய்விட்டது, சுவாசம் மாத்திரம் இருக்கு. அதை ஜீவன் போனதை ஆத்தும மரணம் என்றும், சரீரத்தில் உயிரோடு இருப்பதை சரீரப்பிரகாரமா அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கல, அவர்களுடைய ஆத்துமாவில் நானே ஜீவனா இருக்கிறேன் என்று அந்த ஜீவன் போயிட்டு இப்பொழுது சுவாசம் மாத்திரம்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாவம் செய்த மனிதன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் தன்னுடைய பாவத்தை நிர்வாணத்தை மறைப்பதற்காக அத்தி இலைகளால் ஒரு இதை வச்சு மூடிக்கொண்டான். அதை குறித்து நாம பார்த்தோம். இன்றைய மதங்களும் மார்க்கங்களும் பாவத்திலிருந்து ஒரு ரெமடி, ஒரு மீட்பு, அதற்காக சில போதனைகளை எல்லாம் போதிக்கிறது. ஆனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் அதை தியானித்தோம். ஏன்னா இன்னைக்கு மீட்பை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாய் போதிக்க விரும்புகிறேன். அதனாலதான் இதை ஒரு கிளான்ஸ் அப்படி சொல்லிட்டு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனே அந்த அத்தி இலைகளால் மனிதனுடைய நிர்வாணத்தை மூடவும் முடியாது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்பதை தேவன் ஆதாமுக்கு அங்கே ஏதேன் தோட்டத்திலே தெளிவுபடுத்தின ஒரு விஷயத்தை குறித்து நாம கடந்த நாளிலே தியானித்தோம். இன்றைக்கு மீட்பு என்றால் என்ன, இயேசுவின் இரத்தத்தினாலே எப்படி நாம் மீட்டுக் கொள்ளப்படுகிறோம், மீட்பர் என்றால் என்ன, மீட்பு என்பது ரிடெம்ஷன், மீட்பர் என்பது ரெடீமர். ஒரு இடத்துல வந்து ஒரு தீ பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அல்லது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு மனிதன் விழுந்து போயிருக்கிறான், அவனால எழும்பவே முடியல. அப்படி எழும்ப முடியாத பட்சத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு பேர் தான் மீட்பு. யார் உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு பேர் மீட்பர் என்று சொல்லலாம். ஒரு ஆழமான குழின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதை மணல், அந்த புதை மணல்ல ஒரு பலசாலியான ஒரு மனுஷன் வந்து விழுந்துட்டான். இப்பொழுது அந்த புதை மணலில் விழுந்திருக்கிற அந்த மனுஷனால எழும்ப முடியல.
அவனால் அவன் பலசாலி தான், ஆனாலும் அவனால் மேலே வர முடியல. அப்போ அவனுக்கு உதவி செய்து அவனை மேலே தூக்கி விடுவதற்கு பேர் தான் மீட்பு. யார் தூக்கி விடுகிறாரோ அவருக்கு பெயர் மீட்பர். மனுஷன் பாவம் என்கிற ஆழமான குழியில உளையான சேற்றிலே விழுந்தபோது அவனை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தின அந்த ரெமடிக்கு பேர் தான் மீட்பு. இந்த ரெமடியை செய்தவர் தான் மீட்பர். அவர் ரெடீமர். அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட விதத்தில் அந்த மீட்பும் அந்த மீட்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு ஊர்ல வந்து வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால என்னுடைய தண்ணீர் பஞ்சம் வந்து எனக்கு நீங்காது. அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு கனெக்ஷன் எடுக்கணும், பைப் கனெக்ஷன் எடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த பைப் கனெக்ஷன் மூலமாக என்னுடைய தாகம் தீர்க்கப்படும். அது போலதான் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவருடைய மீட்பை நான் பெற்றுக்கொள்வது, அந்த இரட்சிப்பின் நிச்சயத்தோடு மீட்பின் நிச்சயத்தோடு நான் வாழ விரும்புவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே மனிதனுடைய மீட்புக்காகத்தான் வந்தார். இத எபிரேய ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யாத்திராகமத்துல 21 ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது குழியை ஒரு மனிதன் வெட்டுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெட்டின மனிதன் அந்த குழியை வந்து என்ன செய்திருக்கணும்னா மூடி வச்சிருக்கணும். ஆனா அந்த குழியை வெட்டின மனிதன் அந்த குழியை மூடாததுனால அந்த குழிக்குள்ள எது விழுந்தாலும் சரி, ஆடோ மாடோ எருதோ அல்லது மனிதனோ எது விழுந்தாலும் அந்த குழியை வெட்டினவன் அதற்கு ஈடாக உள்ள தொகையை அவன் கொடுக்கணும். அதற்கு ஈடை அவன் தான் செலுத்தணும். இது வந்து தேவனுடைய கட்டளைகள்ல யாத்திராகமம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் என்கிற தேவனுடைய குமாரனுடைய மனவாட்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தேவன் ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தில் வைக்கிறார். அங்கே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனியை பறித்து புசித்ததினாலே அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, பாவம் என்கிற ஆழமான குழியில விழுந்துட்டாங்க. அப்ப இந்த குழியை வெட்டினவர் தான் இதற்கு ஈடு கொடுக்கணும். எபிரேய ஸ்காலர்ஸ் அப்படி சொல்றாங்க. அப்போ பாவம் என்கிற ஆழமான குழி மூடப்படாத குழி, அந்த குழியில இப்ப மனுஷன் விழுந்துட்டான். அதனாலதான் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியில் ஆக்கிட்டு சுடரொளி பட்டயத்தை அந்த தோட்டத்திற்கு வெளியே ஒரு கேருபீன வச்சிட்டார். இப்ப அந்த தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, இந்த குழியை மூடிட்டார் அப்படி சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்றேன், குழியை வெட்டினவன் அந்த குழியை மூடாம விட்டுட்டா அதுல விழுந்த எது விழுந்துச்சோ அதற்கு ஈடாக அந்த குழியை வெட்டினவன் ஈடாக கொடுக்கணும். அதற்கு என்ன மதிப்போ அதுக்கு ஈடு கொடுக்கணும், கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மீறினதா இருக்கும். தேவன் மனு குலத்தில் அந்த ஆதாம் ஏவாளை அந்த ஆழமான குழியை மூடாத விட்டுட்டார், பாவம் என்கிற ஆழமான குழி. அதிலே அவன் விழுந்ததினாலே அதற்கு ஈடாக மத்தேயு சுவிசேஷம் 20:28 சொல்லுகிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர்கள் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல மீறுதலினாலே அவர்கள் அந்த ஆழமான பாவம் என்கிற குழியில விழுந்துட்டாங்க. இப்ப அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியிலாக்கிட்டு அந்த குழியை சுடரொளி பட்டயத்தால இப்ப கேருபீனை வச்சு மூடி பாதுகாத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் தான்
குமாரனுடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக நியமிக்கப்பட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்ளுவேன், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த பாவம் செய்த ஆதாம் ஏவாள் எப்படி அவர்களுக்கு மீட்பு வரப்போகிறது என்பதை ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை தேவன் அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்துல தான் அவர் சொல்றார். ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 18-19 வசனத்தில், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் ஆசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, இந்த வேர்டை கவனிங்க, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த பாவம் என்கிற அந்த படுகுழியிலே விழுந்து போன அந்த மனிதனுக்கு ஈடாக தன் ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் அங்கே ஏதேன் தோட்டத்துல மனிதன் செய்த பாவத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை அங்கே உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராக, அவருடைய இரத்தம் இவர்களுக்கு மன்னிப்பையும் அவருடைய மரணம் இவர்களுக்கு ஜீவனையும் அவருடைய நிர்வாணம் இவர்களுடைய நிர்வாணத்தை மூடக்கூடிய தோலாகவும், அங்கே அந்த ரெமடிய ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு மீட்பை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இப்ப ஒரே ஒரு மனிதனாலே மனுக்குலம் முழுவதும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகவும், ஒரே ஒரு ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவனாலே மனுக்குலம் முழுவதும் ஜீவனை அடையவும், இதெல்லாம் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த மீட்பை குறித்து உங்களுக்கு புரியும்படியா சில விஷயங்களை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இன்ட்ரடக்ஷனா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மும்பையில தாஜ் ஹோட்டல்ல ஒரு தீவிரவாதிகள் புகுந்து ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இங்கிலீஷ் டிவி சீரியல் ஆக்டர் ஒருத்தர், அவனா அவர் இந்தியன் தான், அவர் அந்த ஷூட்டிங் நடந்தப்போ அங்க இருந்தார். அவர் ஒரு டெஸ்டிமனி சொன்னார், வண்டர்ஃபுல். அவர் சொன்னாரு, நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அப்பொழுது திடீர்னு ஒரு தீவிரவாதி சாப்பிட்டு கொண்டிருந்த எங்களை நோக்கி சுட ஆரம்பித்தான். அப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருந்த என் பக்கத்துல இருந்த அநேகர் ஷூட் பண்ணப்பட்டாங்க, அவர்களிடத்திலிருந்து இரத்தம் அப்படியே பீறிட்டு வந்தது, எல்லார் மேலையும் தெளித்தது, என் மேலேயே சிலர் வந்து சரிந்து விழுந்தார்கள், அவர்களுடைய இரத்தம் எல்லாம் என் மேல விழுந்துச்சு. அப்பொழுது சில தீவிரவாதிகள்லாம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்தபோது எல்லாம் ஷூட் பண்ணப்பட்டவங்களாம் பொத்து பொத்துன்னு விழும்போது நான் அவர்களோடு சேர்ந்து விழுந்துட்டேன். நான் கண்ணை அப்படியே மூடிக்கிட்டேன். தீவிரவாதிகள்லாம் வந்து பார்க்கிறாங்க, என் மேல ரத்தம், அநேகருடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டதுனால நானும் செத்து போய் விட்டேன் என்று சொல்லி அவர்கள் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க. அந்த தீவிரவாதிகள்லாம் போன பிறகுதான் நான் எழும்பினேன். நான் இப்படி ஆச்சரியமாய் மீட்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய இரத்தம் என்னை காப்பாற்றி அதனாலதான் நான் மீட்டுக் கொள்ளப்பட்டேன் என்று ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமனியை சொன்னார். அருமையானவர்களே,
இப்ப அதை கேட்கும் போது நாம ஒரு கிளாப் பண்ணுவோம், அதை கேட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம், நமக்கு அது பெரிய விசேஷமாக அது தெரியாது. ஆனால் உண்மையிலே அந்த மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அது மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது ஒரு செய்தி, கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மீட்புக்கான காரணங்களை மறக்கவே முடியாது. அப்போ அந்த இன்சிடென்ட் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்படுகிற, இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதும், ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதும் சேவிப்பதும் மிகப்பெரிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான மீட்பின் நிமித்தமே என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த மீட்கப்பட்ட மனுஷன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, அதை நினைக்கும் போதெல்லாம், எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் என் உணர்வுகளும் என் உணர்ச்சிகளும் சில நேரத்தில் அது வேற மாதிரி இருக்கும். என்னையும் அறியாமல் நான் அழுதுருவேன். நான் பிழைப்பதற்காக சிலர் இரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டதுனால தானே நான் காப்பாற்றப்பட்டேன். அவர்கள் மாத்திர இரத்தம் என் மேல படலன்னா நானும் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருப்பேனே என்பதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விதமான ஒரு நன்றி உணர்வு வரும் என்று சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீட்கப்பட்டவர் எப்படி நினைவு கூறுகிறார், அதே போலதான் ஒரு காலத்திலே நாமும் ஹல்லேலூயா சத்ருவினால் குறிவைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிந்து போகிற அல்லது இடிந்து போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு தொடர வைத்திருக்கிறார் என்றால் அது கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சிந்தின மிகப்பெரிய இரத்தத்தினால் உண்டான மீட்பு என்பதுல சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் யாருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டோமோ அதை நம்முடைய உயிருள்ள நாள் வரையெல்லாம் நினைவு கூறுவது விசேஷமானது, அது அருமையானது, அது உணர்வு பூர்வமானது. அந்த உணர்வுகளை காத்து கொள்வது விசேஷமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அதனாலதான் எழுதுறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர், அவருடைய குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம். இந்த கடைசி காலத்திலே அவர் உங்களுக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஏசாயா 52 மூன்றாவது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இத ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. ஆதாமும் ஏவாலும் விலையேற பெற்றவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவர்களை சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களோ விலையின்றி விற்கப்படுகிறார்கள். அப்பொழுது விற்கப்பட்ட அவர்களை தேவன் எந்த ஒரு கிரயத்தையும் அவர்கள் செலுத்த நிர்பந்திக்கவே இல்லை. அவர்கள் செய்த பாவத்திற்காக இவரே பலியை செலுத்துகிறார். ஆட்டுக்குட்டியான அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, அவருடைய மரணம் சம்பவிக்கப்படுகிறது. இவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு அந்த ஆடு நிர்வாணமாக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த மீட்பிற்காக மனுக்குலம், மனிதன் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அவசியத்தையும் அவரே செய்து விட்டார். அவர் செய்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதுதான் மனுஷனுடைய வேலையே. அதனாலதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த மீட்பு. அதனாலதான் அன்றைக்கு ஒரு மனிதனாலே மனுக்குலம் முழுவதும் இந்த பாவம் என்கிற குழியை மூடாம விட்டுட்டார். மனுஷனை சிருஷ்டித்துட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணிக்கிட்ட ஒரு கேருபின சுடரொளி பட்டயத்தோட நிக்க வச்சிருந்தார்னா மனுஷனால சாப்பிட முடியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய, ஜீவ விருட்சத்தின் கனியை இனி மனுஷன் புசிக்க கூடாதுன்னு தானே தோட்டத்துல இப்ப ஒரு கேருபின சுடரொளி பட்டயத்தோட வச்சிருந்தாரு. மனுஷனை சிருஷ்டித்து
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வைத்தப்பயோ ஒரு கேருபீனை வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிக்கு பக்கத்துல போய் நிக்க வச்சிருக்கலாம்ல. அப்போ குழியை வெட்டினவர் மூடி வச்சிருக்கலாம்ல. ஆனா இதெல்லாம் தேவனுடைய அநாதி தீர்மானங்கள், திட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுக்குலம் மீட்கப்பட தன்னுடைய குமாரனை ஆட்டுக்குட்டியானவராக அனுப்புவது அங்கே நிழலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த மீட்பை குறித்து வேதாகமத்துல இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பராக வரும் வரை பல விஷயங்கள் நிழலாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிழலாக சொல்லப்பட்ட விஷயங்களை நாம பார்க்க போறோம். அப்ரஹாம் இடத்துல ஆண்டவர் 22 சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோரியா என்கிற அந்த மலையின் மேல் சர்வாங்க தகன பலியாக பலிகொடு என்று சொல்லி ஆண்டவர் இடைபடுகிறார். ஏன் இந்த வார்த்தையை அப்ரஹாமுக்கு சொல்ல? தேவன் அப்பொழுதியானால் மனுஷன் தகன பலியாக செலுத்தப்படுவதை விரும்புகிறாரா? மனிதன் கொலை செய்யப்படுவதை விரும்புகிறாரா? அல்லது சில போதகர்கள் போதிக்கிறது போல, எதன் மேல நாம அதிகமா உயிரை வச்சிருக்கிறோமோ அல்லது பிரியமா வச்சிருக்கிறோமோ அது மேல கர்த்தர் கையை வச்சிருவார் அப்படின்னு போதிப்பாங்க. அது தவறான போதனை. நாம ரொம்ப எதையாவது அதிகமா நேசித்தா அதன் மேலதான் ஆண்டவர் கை வைப்பார் அப்படின்னு. எதற்காக அப்ரஹாம் இடத்திலே இந்த வேர்டை பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, மூணு நாள் தூரம் பயணம், அந்த மலையின் மேல் ஏறி சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்து அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் இதே மலையின் மேல் தன்னுடைய புத்திரனும் தன் ஏக சுதனும் தன் நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனுக்குலத்திற்காகவும் அப்ரஹாமே உன் சந்ததிக்காகவும் இதே மலையில என் புத்திரனை என் ஏக சுதனை என் நேசகுமாரனை நான் பலி செலுத்த போகிறேன் என்பதை அப்ரஹாமுக்கு உணர்த்துவதற்காகவும் அதனுடைய பெயின் எப்படிப்பட்ட பெயின், அப்ரஹாமுக்கு எப்படி இருந்திருக்கும் 3 நடந்து கூட்டிட்டு போகும்போது, 100 பெற்றெடுத்த பையன் அந்த 3 நடந்து கூட்டிக்கிட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும், அந்த பிள்ளையாண்டான் மேல் கையை வெட்ட ஓங்கின போது எப்படி இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படி இருந்திருக்கும். இதையெல்லாம் அப்ரஹாமுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை சொல்றார். கடைசியில் அங்க என்ன நிழலாக சொல்லப்படுகிற விஷயம் பாருங்க, பிள்ளையாண்டான் மேல கையை போடாத அப்படின்னு சொன்னோடனே அங்கே முட்புதரில் ஒரு ஆட்டுக்கடா இருக்கு, அந்த வேர்டை பாருங்களேன், தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டார். அந்த சந்ததி, உன் சந்ததி என்று சொல்லுகிறது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அதே மோரியா மலைதான் பிற்காலத்திலே கொல்கதா என்று அழைக்கப்பட்டது. அதே மலையில்தான் இயேசு ஆட்டுக்குட்டியானவராக முழு மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இரட்சகராக அங்கே மரித்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்த அந்த ஜனம் மீட்டு கொள்ளப்படுவதற்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை குறித்து நாம் வேதத்திலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டு கொள்ளப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மீட்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, அந்த ஆட்டின் சரீரத்தையும் அந்த ஆட்டின் இரத்தத்தை நிலைவாசல்களில் தெளிப்பதும் அந்த ஆட்டின் மாம்சத்தை புசிப்பதும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் தங்கள் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு கைகளிலே தடியை பிடித்து கொண்டு அதை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அதனுடைய அதற்கு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள்
பூட்டப்பட்ட வீட்டில் இருந்ததினால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இருந்ததினால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்போ அது நிழலாக சொல்லப்பட்ட விஷயம். எந்த வீட்டில் அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிற்குள்ளதான் சங்கார தூதன் உள்ள வர முடியல. அந்த வீட்டில் இருந்தவர்கள் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் பெரிய ஜப வீரர்களும் அல்ல, அவர்கள் பெரிய விசேஷமானவர்கள் அல்ல. ஆனா அவர்கள் யார்? தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஸ்காவை ஆசரிக்க தன்னை அர்ப்பணித்தவர்கள், அந்த இரத்தத்தின் நிலைவாசல்களிலே பூசிக்கொண்டவர்கள். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விஷயம் என்ன அப்படின்னா, புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும், கசப்பான கீரையோடு அதை புசிக்கணும், அந்த ஆட்டின் மாம்சத்தை புசிக்கணும், அந்த இரத்தம் நிலைவாசல்களில் தெளிக்கப்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் யுத்தம் பண்ணியோ அந்த பார்வோனுக்கு ஏதோ பணத்தை கொடுத்து கப்பம் கட்டியோ அவர்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை. அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மீட்பு உண்டானது. ஆமென். கரம் உயர்த்தி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து, அடுத்த முறை நாம் அதை பத்தி தியானிக்க போறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே அந்த மீட்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மோசேயின் மூலமாக அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டது போல மோசே சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும். எப்படி பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மீட்பராக மோசே நிழலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மீட்புல இன்னொரு ஒரு விசேஷத்தை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் இதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எழுதுறாரு. கொலோசியர் 1:12-14 வரை நீங்க வாசிப்போமே. ஆனால் கொலோசியர் 1:12-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல இப்ப 14 வாசிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளாக்கினவரும். ரொம்ப அற்புதமா பவுல் இதை எழுதுறார். எப்படி எழுதுறார் பாருங்களேன். மூன்று காரியத்தை எழுதுறார். ஒன்று, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. இரண்டாவது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறது. அவருடைய குமாரனாகிய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம் என்று ரெண்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இயற்கை உலகத்துல நாம வந்து காற்றை நம்மால பார்க்க முடியல, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இயேசுவே சொன்னார், அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது தெரியாது. ஆனால் மரம் செடி கொடிகள் அசையும் போது நமக்கு தெரியுது, அதனுடைய எஃபெக்ட் தெரியுது, காற்று அடிக்கும் போது தெரியும். இப்ப பாருங்களேன், ஒளி அலைகள். இப்போ இந்த ஒளி அலைகள், இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு ஒமான் வரைக்கும் கேட்குது, பல கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்க, எல்லாருக்குமே கிளியரா கேட்குது. என்னுடைய பிக்சரையும் நீங்க பாக்குறீங்க. இந்த ஒளி அலைகள்லாம் இந்த அறை முழுவதும் இருக்கு, இது டிராவல் பண்ணுது. இதெல்லாம் நம்முடைய கண்களால நம்ம பார்த்தது இல்லை, அதனால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய உலகத்தை நாம பார்க்காததுனால அதை இல்லை என்று நம்மால சொல்ல முடியாது. அதுல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நவ் நாட் எட் அப்படின்னு
சொல்லுவாங்க. நவ் அப்படின்னா இப்போது அனுபவிக்க கூடியது. மீட்பில் ரெண்டு வகை இருக்கு. மீட்பில் ரெண்டு வகையில ஒரு வகை நவ், இப்போது அனுபவிக்கக்கூடிய என்னெல்லாம் மீட்பு மீட்பில் இருக்கு. நாட் எட், நாட் எட்னா இப்பொழுது அனுபவிக்கக்கூடியதல்ல, இனிமேல் நாம் அனுபவிக்கக்கூடியது. மீட்பில் இனிமேல் நாம் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அப்ப மீட்பிலே ரெண்டு மீட்பு இருக்கு, ஆத்தும மீட்பு, சரீர மீட்பு. ஆத்தும மீட்பு என்பது இப்பொழுது நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. சரீர மீட்பு என்பது இனிமேல் நடக்க போகிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப நவ் இப்போது அனுபவிக்கக்கூடிய மீட்பு எது அப்படின்னா, பாவத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது. சாபத்திலிருந்தும் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 2:13 சொல்றார். அப்ப பாவத்தினாலே நமக்கு, பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி அவர் என்ன செய்தாரு, சாபத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்கிறார். மூன்றாவது, வியாதியிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, தரித்திரத்திலிருந்து. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அந்த தரித்திரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். இதெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய மீட்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். அருமையானவர்களே, அதைத்தான் பவுல் சொல்றாரு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. நான் வந்து அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நான் வந்து என்ன செய்கிறேன், அவருடைய மீட்பின் மூலமாக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியமான அந்த சுதந்திரத்தை, அந்த ப்ராப்பர்ட்டியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எதுல, பாவத்திலிருந்து என்னால் அந்த மீட்பை, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்து ஒரு மீட்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சொல்றாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னால் வர முடியாது. ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு அவன் நினைச்சா கூட வர முடியாது. ஏன்னா அந்த இருளின் ஆதிக்கு அப்படி, இருளின் ராஜ்யம் அப்படிப்பட்டது. அந்த வல்லமையும் அதிகாரமும் அவ்வளவு பயங்கரமானது. அதிலிருந்து அவனை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உடையவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியினிடத்திற்கு, ஒளியின் ராஜ்யத்தினிடத்திற்கு மீட்டுக்கொள்ள அவரோட வல்லமையான மாத்திரம்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைன்ல போர் நடந்துச்சு. அந்த போர்ல அநேகர், நம்ம இந்தியன் பிள்ளைங்கள்லாம், மெடிசன்ஸ் படிச்ச பிள்ளைங்கள்லாம் அங்க இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அபயமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாத்தீங்கன்னா பயங்கரமான யுத்தம், சரியா சாப்பாடு கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, ஒண்ணுமே. அவங்க கட்பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. அப்போ அவர்களை வந்து இந்தியன் கவர்மெண்ட் போய் என்ன செய்துச்சு, மீட்டு கொண்டு வந்தது. இப்ப நாம அதை பேப்பர்ல வாசித்தோம், நியூஸை கேட்டோம், அது நமக்கு பெரிய அந்த நேரத்துல பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு. ஆனா மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த நினைவுகள் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர்கள் அதை நினைக்கும் போது அவர்களுக்கு அது ஒரு பெரிய விசேஷமா இருக்கும். எப்படியோ எப்படியோ நான் மீட்கப்பட்டுட்டேன். உண்மையிலே ஒரு சிலர் அங்க மறித்து போனாங்க. அதை போல என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்து நான் என்ன ஆயிருக்கும். அப்போ அந்த மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த மீட்பின் அருமை ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும், அருமையானதாக இருக்கும். அவர்களுக்கு அதுதான் ரொம்ப விசேஷமானதா இருக்கும். அதற்கு எப்போதுமே நன்றி உள்ளவர்களாகவே இருப்பான். நாட் எட், அது எப்படி அப்படின்னா, அது இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீட்பு. அது என்ன மீட்பு அப்படின்னா, இயேசு வரும்போது இந்த அற்பமான சரீரம் ஒரு இமைப்பொழுது மறுரூபமாக கூடிய ஒரு அற்புதமான மறுரூபத்தின் அனுபவம் அது அப்பதான் உண்டாகும். ஒரு ஆவிக்குரிய சரீரம், இந்த ஜென்ம சரீரம் போய் ஒரு ஆவிக்குரிய சரீரம் உண்டாகும். நீங்க அதை பார்த்துருக்கீங்களா?
ஒருமுறை ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் எனக்கு அதை காண்பித்தார். இனி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்ம பரலோகத்தில் செல்லும்போது அங்கே நமக்காக அருமையான ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம்முடைய கண்கள் காணும். அங்கே சிங்காசனம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கிரீடம், சிங்காசனம், கனம், மகிமை, அதிகாரம், ஆளுகை, அவரை போலவே அவருடைய சாயலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இனிமேல் சம்பவிக்கக்கூடிய மீட்பின் மூலமாக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறத இனிமேல் தான் நாம போய் அதை அனுபவிக்க போறோம். ஆனா சில கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல நமக்கு அனுபவிக்கணும்னு ஒண்ணுமே இல்லை, பரலோகத்துலதான் போய் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோனோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய மீட்பின் மூலமாக ஆசீர்வாதங்கள்ல ரெண்டு இருக்கு, இப்பொழுது அனுபவிப்பது, இனிமேல் அனுபவிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மீட்புல சில விஷயங்களை இன்னும் வேகமா நம்ம பார்க்க விரும்புகிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் சில பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பா, நீ எகிப்தில அடிமையா இருந்த இல்லையா, அதனால உன் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வந்ததை நீ நினைவு கூறணும். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. அதனால நீ என்ன செய்யணும்னா அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 21 அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். உனக்கு கீழே அடிமைகள் இருக்கும்போது அந்த அடிமைகள் 6 உன்கிட்ட வேலை செய்யலாம், 7 அவனுக்கு நீ விடுதலையை கொடுத்துடணும். அவன் ஒன்றிக்காரனாய் வந்தா அவன் ஒன்றிக்காரனா அவன் போயிடட்டும். ஒருவேளை அந்த அடிமைக்கு நீ இறக்கப்பட்டு திருமணம் செய்து வச்சியன்னா, அவனுக்கு ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் நீயே வச்சுக்கலாம். ஆனால் அந்த அடிமை 7 அவனுக்கு விடுதலையின் வருடமாக நீ ஆசரித்து அவனை விடுதலையாக்கி அனுப்பி விட்டுறணும். ஆனால் அந்த அடிமை தன் மனைவியின் மேலும் தன் பிள்ளைகள் மேலும் அன்பு செலுத்தி அவர்களோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் விரும்பினான்னா, அவன் தன் எஜமானிடத்துல போய், நான் என் மனைவியை, என் மனவாட்டியை நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன், அதனால் என் மனவாட்டியோடு நான் இசைந்து வாழ விரும்புகிறேன், அதற்காக நான் உங்களோடு என்றென்றைக்கும் அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் சொல்வானேயானால், அந்த எஜமான் அவனை என்ன பண்ணணும்னா கொண்டு போய் மூப்பர்களிடத்துல கொண்டு போய் அந்த மூப்பர்களிடத்துல சொல்லி அவனுடைய வாய்மொழியை அறிக்கை செய்ய வைத்து அவனை கூட்டிட்டு போய் ஒரு கதவு நிலையருகே வச்சு அவனுடைய காதை கொண்டு போய் அந்த மரத்தோடு சேர்த்து ஒரு கம்பியினாலே அவன் காதுல ஒரு ஓட்டம் போடுவான். அப்பொழுது அவனுடைய காதுகளிலிருந்து இரத்தம் வரும். அந்த கம்பியினாலே குத்தப்படும் போது அந்த காயம், அதனுடைய அடையாளம் அந்த குத்தப்பட்ட காதுகளில் மாத்திரமல்ல, அந்த மரத்தோடு சேர்த்து அவனை குத்துனதுனால அந்த மரத்திலும் ஒரு அடையாளம் இருக்கும், அவன் காதுகளிலும் ஒரு அடையாளம் இருக்கும். அப்பொழுது இரத்தம் வடியும். அவன் என்ன பண்றான், அந்த இரத்தத்தோடு தன்னுடைய மனவாட்டியை சந்திப்பதற்காக வேகமாக வருகிறான். அப்பொழுது அந்த மனவாட்டி பார்க்கிறா, அந்த மனவாளன் நினைச்சிருந்தா 6 தன் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினையாம அவன் பாட்டுக்கு பை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மனவாட்டியின் மீது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருப்பதினாலே, தன் மனவாட்டியின் மேல உள்ள அன்பின் நிமித்தம் இவ்வளவு வேதனைகளையும் அவன் சகித்து கொண்டு தன்னுடைய மனவாட்டியை தேடி வருகிற ஒரு அற்புதமான ஒரு 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 சம்பவத்தை, ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு மீட்பை குறித்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனவாட்டிக்காக மரத்திலும் அவன் சரீரத்திலும் ஒரு அடையாளம் காணப்படுவது போல, மனவாட்டிகளாகிய நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு சிலுவை மரத்திலும் தன்னுடைய சரீரத்திலும் காயங்களை அடையாளங்களாக இன்றைக்கும் அவர் வைத்திருக்கிறார். இந்த மீட்பு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற ஒரு மீட்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், அது வந்து ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு கூறுதல். தேவன் நம் மீது ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அவர் நினைச்சிருந்தா தன் மனவாட்டியை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பாட்டு போயிருக்கலாம். ஆனால் என் மனவாட்டியை ஹல்லேலூயா நான் நேசிக்கிறேன் என்பதின் வெளிப்படையான அடையாளம் தான் இந்த மீட்பு. அப்ப இந்த மனவாட்டி ஒருவேளை அந்த மனவாளன் திரும்பி வரமாட்டார்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அடிமையை நேசித்திருந்தா இந்த மனவாளன் திரும்பி வரும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். நான் இதெல்லாம் நினைச்சு அழுதுருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த மனவாட்டி தன் மனவாளன் வருவாரா, தன்னை மீட்டுக்கொள்ள திரும்பவும் தன்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள அவர் வருவாரா என்று ஆசையோடு காத்து கொண்டிருக்கும் போது ரத்தம் சொட்ட அந்த மனவாளன் வரும்போது அந்த மனவாட்டியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிட்டு என்னை அல்லது என் தேசிப்பதினாலே இவ்வளவு வேதனையை சகித்தீர்களே, எனக்காக சகித்தீர்களே என்று அந்த மனவாளனை அல்லது மிகவும் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிப்பார். அருமையானவர்களே, நாம இந்த மனவாளனாகி அடிமைகளாகிய நம்மை மீட்டுக் கொள்வதற்கு எஜமானுக்காக வாழ்நாள் முழுவதும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து இந்த வலி வேதனைகளையும் தன் சரீரத்திலும் மரத்திலும் அடையாளப்படுத்தி விட்டு வருகிற தன்னுடைய நித்திய அடிமையாக தன்னை ஒப்பு கொடுக்கணும்னா அந்த மனவாட்டியின் மேல் அந்த மனவாளனுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஏசப்பா, என் மீது எவ்வளவு அன்பு இருக்குமே, ஆனால் எனக்காக அந்த காயங்களின் அடையாளங்கள் இன்றைக்கும் சிலுவை மரத்திலும் உம்முடைய சரீரத்திலும் இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாதப்பா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட அடுத்த ஒரு மீட்பின் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. இது வந்து ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற பலி பாவ நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி பல பலிகளை ஆண்டவர் செய்ய சொல். ஒவ்வொரு பாவத்திற்கும் தக்க பலிகள், அந்த பலிகளை வைத்தே அவர்கள் என்ன பாவம் செய்தவர்கள் என்பது தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் என்ன செய்யணும், பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வீடியோ அனுப்பி விட்டேன் அதை போட முடியுமா? இப்போ கவனிங்கல, அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவன் தன்னுடைய செய்த பாவத்திற்காக அவன் என்ன செய்யணும், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வரணும். அந்த ஆட்டை ஆசாரியனுக்கிட்ட கொண்டு போய் காண்பிப்பான். அந்த ஆசாரியன் அந்த ஆடை அப்படியே தடவி பார்ப்பான், அதில் ஏதாவது பழுது இருக்கிறதா என்பதை அவன் தடவி பார்ப்பான். அதை நான் உங்களுக்கு வீடியோவே அதை இது பண்ணேன், அதை கவனிக்கல அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதை இன்னொரு தடவை நம்ம கவனிப்போம். அப்போ அந்த ஆசாரியன் வந்து அதை தடவி பார்க்கிறான், அதுல பழுது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே ஆசாரியன் சொல்றான் அந்த கத்தி எடுத்து பலி செலுத்துவதற்கு. உடனே இப்ப நான் தான் அந்த பாவி, நான் அந்த ஆட்டை பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றேன். ஆசாரியன் தடவி பார்த்துட்டு இதுல ஒரு பழுது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கத்தியை என் கையில கொடுக்குறான். நான் அந்த கத்தியை என்ன பண்றேன், ஸ்தோத்திரம், அந்த கத்தியை எடுத்து அந்த ஆட்டின் கழுத்தை அப்படி அறுக்கிறேன். கவனிங்களே, ஒரு பாவி என்ன பாருங்க, அந்த மனுஷன் தான் செய்த பாவத்திற்காக சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி இது. பாருங்களேன், அந்த பாவியான மனுஷன் தான் செய்த பாவத்திற்காக பலி செலுத்தும்படி ஆட்டை கொண்டு போறான். அந்த ஆசாரியன் அது பழுதற்ற ஆடா என்பதை சோதித்து பார்க்கிறான். உண்மையிலே அது பழுதற்ற ஆடு, அது குற்றமற்ற ஒரு பழுதற்ற ஆடு. உடனே அந்த பாவியான மனுஷன் அவனுடைய கையை எடுத்து அந்த ஆட்டின் தலை மேல வைக்கிறான். அப்பொழுது இப்ப பாருங்களேன், தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். அப்பொழுது ஆசாரியன் பரிந்து பேசுகிறான், கருப்பு கலர்ல பாருங்களேன், அந்த ஆட்டுக்குள்ள இவனுடைய பாவம் அந்த ஆட்டுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது.
இப்பொழுது ஆடு அந்த மனிதனின் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறது. அந்த ஆட்டுக்கிட்டேந்து உள்ள நீதி இவன்கிட்ட வெளிச்சமாக வருது. இப்பொழுது என்ன பண்றான், அந்த ஆடு இவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தப்படுகிறது, கொல்லப்படுகிறது. இப்பொழுது இவன் தான் மரிக்கணும், இவன் தான் இரத்தம் சிந்தப்படணும். ஆனால் ஒரு பாவமும் அறியாத அந்த ஆடு இவனுக்காக இரத்தம் சிந்தப்பட்டு மரித்து இவன் நீதிமானாக்கப்படுகிறான். அது இரத்தம் சிந்தி கொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. நான் தான், நான் செய்த பாவத்திற்கு நான் தான் கொல்லப்படணும், என் ரத்தம் தான் சிந்தப்படணும். உள்ளே இருக்கக்கூடிய கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பட்டியில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது, சபரிநாதன் பாவி, அவன் செய்த பாவத்திற்கு அவன் ரத்தம் சிந்தப்படணும், அவன் கொல்லப்படணும் என்று சொல்லும் போது அந்த சத்தம் அங்கிருந்து வரும்போது, நான் வர்றேன், இந்த பலியை செலுத்துவதற்காக வருகிறேன், வந்த உடனே நான் கையை வச்ச உடனே எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் அந்த ஆடு ஏற்றுக்கொள்கிறது, அந்த ஆட்டின் நீதி எனக்குள்ளே வருகிறது. இப்பொழுது நான் இரத்தம் சிந்தப்படணும், ஆனா அது ஏற்றுக்கொண்டு அது எனக்காக மரிக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும், யோசித்து பாருங்களேன், நான் என்ன செய்திருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ, ஒரு பாவமும் அறியாத இந்த ஆடு எனக்காக மரித்ததே என்று சொல்லி, இனி நான் மனம் திரும்பி இப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தக்கூடிய ஒரு நிலை வராதபடி நான் நீதிமானாகவும் நான் பரிசுத்தமானாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரணும். ஆனா இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள என்னாச்சு, பாவம் செய்தால் இந்த பலியை செலுத்தணும், ஓகே, அப்பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிறது அவர்களுக்கு என்ன ஆயிட்டு, அது ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் மாறிவிட்டது. அதனாலதான் பிற்காலத்தில் ஆண்டவர், நான் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் பலிகளையும் நான் வெறுக்கிறேன், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஹல்லேலூயா, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தை யாருக்கு மேல வைக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து அறிக்கை செய்யணும். ஒரு ஐயர்கிட்டயோ அல்லது பாஸ்டரா இருக்கிற எங்ககிட்டயோ ஒரு ஆர்சி ஃபாதர் கிட்டயோ செய்யறதில்லை அறிக்கை. அறிக்கை என்பது ஆட்டின் தலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம்தான் நாம் அறிக்கை செய்யணும். ஏன்னா பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. என் பாவம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் மேல் டிரான்ஸ்பர் ஆகுது, ஆட்டுக்குட்டியானவர் மேல் இருக்கக்கூடிய பரிசுத்தமும் நீதியும் எனக்குள்ளே டிரான்ஸ்பர் ஆகுது. இங்கே ஒரு மாற்றம் அல்ல, ஒரு பரிமாற்றங்கள் உண்டாகிறது. இன்னைக்கு பரிமாற்றங்கள் உண்டாகாம வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் உண்டாவதற்கு காரணம் அறிக்கையை சரியாக செய்யாம இருக்கிறதுனாலதான். ஏதோ ஒரு மனிதனிடத்திலே போய் நாம் அறிக்கை செய்வதில்லை, நாம் தேவ சமூகத்திலே ஆட்டுக்குட்டியானவரிடத்தில். அதனாலதான் அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் போய் ஜெபிக்கும் போது ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தேவனிடத்திலே அறிக்கை செய்தவன் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி செல்கிறான். நம்முடைய அறிக்கை சரியாக இருக்கணும். அறிக்கை தேவனிடத்தில் மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, யோவான் 20:23 சொல்லியிருக்கேன், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெயர் கிறிஸ்தவ சபைகள் எப்படி ஒரு போதனை இருக்கும். அது அதை எதுக்காக இயேசு சொன்னார்னா, என் மனைவி ஒரு தவறு செய்துட்டு என்கிட்ட வந்து, சாரிப்பா மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொன்னான், என் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டு டேடி சாரி டேடி அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய நண்பர்கள், என் இனஜன பந்துக்கள், என் விசுவாசிகள் தவறு செய்து விட்டு சொல்லும் போது அதை மன்னிக்க கூடிய ஒரு ஒரு குணம் என்கிட்ட இருக்கணும். அந்த விஷயத்தை தான் இயேசு சொன்னாரே ஒழிய, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலி செலுத்தும்படி வருகிற பாவம் செய்த மனிதன் தன் பாவத்திற்காக, இந்த பாவமறியாத பழுதற்ற ஒரு ஆடு எனக்காக இரத்தம் சிந்தி என்னை வாழ வைக்க அது மரித்து மரிக்கிறதே என்று உணர்ந்து
மனம் திரும்பி வாழ்வதற்கு ஒரு கர்த்தர் வைச்ச ரெமடி தான் அது. பஸ்கா காலத்துல 20 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டது எருசலேம்ல. பைபிள் ஸ்காலர் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனா நிரந்தரமான விடுதலை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக எந்த மனுஷனுக்கும் கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்துன்னா அவர்கள் திரும்ப திரும்ப அப்படி பலி செலுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. அதனாலதான் எபிரேயர் 10 அதிகாரத்துல பவுல் எழுதுகிறாரு, அந்த பலிகள் நம்மை பூரணப்படுத்துமே, ஆனால் தொடர்ந்து பலி செலுத்துவதற்கு அவசியமே இல்லையே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாளடைவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு மனசாட்சியற்ற நிலை இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளே வந்தது. பாவம் செய்தா பலி செலுத்தினா போதும், அப்படி செலுத்தி கொண்டே இருந்ததுனாலதான் அந்த எபிரேயர் 10:6 சொல்றாரு, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமில்லை. அப்போ 5வது வசனம் சொல்லுது, ஒரு சரீரத்தை எனக்காக நீர் ஆயத்தப்படுத்தினீர். ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். அப்போ தேவன் வந்து சாவாமை உள்ளவர், அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. அதனாலதான் அவர் மனுஷகுமாரனாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான அவரும் அவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்ததுனாலதான் அந்த வருவதற்கு தான் ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரம் தேவைப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் மரியா. இப்பொழுது அந்த சரீரத்துல வந்து ஒரே ஒரு முறை பலியிடப்படுகிறார். குற்றமற்றவர், மாசற்றவர், விலையேறப்பெற்ற அவருடைய இரத்தம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9:12 சொல்கிறது. நித்திய மீட்பு. அதாவது இன்னொன்று சொல்றனே, ஒரு தகப்பன் வந்து உயிர் எழுதி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உயிர் எழுதி தம் பிள்ளைகள் மேல உயிர் எழுதி வச்சிருக்கிறார். உயிர் எழுதி வைத்திருக்கிற தகப்பன் உயிரோடு இருக்கும் வரை அந்த உயிருக்கு மதிப்பே இருக்காது. எப்பொழுது அந்த தகப்பன் மரிக்கிறாரோ அதற்கு பிறகுதான் இந்த உயிலுக்கு பலனே இருக்கும். அவர் உயிரோடு இருந்தா இந்த உயிலுக்கு பலன் இல்லை, அவர் மரித்து விட்டால் இந்த உயில் பலன் கொண்டு விடும். இயேசு எனக்காக மரித்த போதுதான் இந்த மீட்பின் விஷயங்கள் உயிர் பெற ஆரம்பித்தது. நித்திய மீட்பை நான் பெற்றுக்கொள்ள, ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ள, சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள அது என்னை தகுதிப்படுத்தியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அருமையான மீட்பு, நான் இதை கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லணும்னு நினைச்சேன், அது முடியல. அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 20 லட்சம் ஆட்டு குட்டிகளாலே, 20 லட்சம் பஸ்கா ஆடுகளுடைய இரத்தத்தினாலே கூட மீட்டு கொள்ளப்பட முடியாத வெளியேறப்பெற்ற ஒரு மீட்பு இயேசு நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்த இந்த மீட்பு. அப்ப இந்த மீட்பை வந்து நாம வந்து எப்படி நாம வந்து நினைவு கூறுகிறோம், எப்படி நாம அந்த மீட்பை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நான் திரும்ப இதுல வந்து குஷ்டரோகியான மேசியா என்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53வது அதிகாரத்துல, அல்லேலூயா, நாம எல்லாரும் வாசித்திருக்கிறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார். அந்த இதுக்கு வந்து ஏசாயா 53வது அதிகாரத்திலே வந்துடும் அது. அதை குஷ்டரோகியான மேசியா என்று அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க ஹீப்ரூ ஸ்காலர்ஸ். எப்படி அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா இயேசு பிறப்பதற்கு 800 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியை பார்க்கும்போது அவரால் முடியல, அவர் அழுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார். அதாவது அவர் பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த மீட்பின் விஷயம் புரியும். அதனாலதான் அந்த வேர்டு அப்படி சொல்லுது. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு வந்து சரியா புரிய மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தர் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கு அதை மறைச்சிட்டார். அவர் சொல்றாரு, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டு வரும் மனுஷனால் இப்படி சொல்லப்படுகிறது. நேரம் ஆகிட்டு, அதனால நான் அதை சொல்ல விரும்பல, அந்த விஷயத்தை மாத்திரம், அந்த கான்செப்டை மாத்திரம் சொல்றேன். அழகும் சௌந்தரியமும் யாருக்கு டக்குன்னு போயிடும் அப்படின்னா, குஷ்டரோக வியாதி வந்த உடனே
ஒரு மனிதனுடைய அழகெல்லாம் போயிடும். ஏசாயா கண்ட தரிசனத்துல பார்க்கிறாரு, யாராலும் விசுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு காட்சி அவருக்கு தெரியுது. அந்த குஷ்டரோகி வியாதி வந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய அழகு சௌந்தரியம் எல்லாம் போயிடும். அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய உறவினர்கள், ஏன் அவங்க பிள்ளைங்க கூட பெருத்துரும், எல்லாராலும் அவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள். கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அது கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா அவர்களை நகரத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. எவ்வளவு சிநேகம் உள்ளவர்களா இருந்தாலும் நகரத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. இதுதாங்க உண்மை, இது வந்து உண்மை. இது எப்படி இயேசுவுக்கும் இதுக்கும் எப்படி நிழலாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, இயேசு வந்து ஒரு, அதாவது அப்படி புறம்பாக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகியை வந்து இங்கிருந்து யாருமே போய் பார்க்க முடியாது. அப்ப அந்த குஷ்டரோகிகள், நகரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய குஷ்டரோகிகளை இன்னொரு குஷ்டரோகியால தான் போய் பார்க்கவும் முடியும், உதவி செய்யவும் முடியும். இது இதுல பிரமாணம் எப்படிங்க நான் சொல்றது, தயவு செய்து புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு 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 குஷ்டரோக வியாதி வந்தோடனே அழகு சௌந்தர்யம், குடும்பத்தார், உறவினர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாரும் அசட்டை பண்ணி அவங்களை புறக்கணிச்சிருவாங்க. அவர்கள் நகர வாசலுக்கு புறம்பாக்கப்படுவாங்க. அந்த இடத்திற்கு வேற யாருமே போக முடியாது, போகவும் கூடாது. அந்த இடத்திற்கு போக வேண்டுமானால் இன்னொரு குஷ்டரோகியாலதான் அங்க போக முடியும். அந்த குஷ்டரோகத்தில் இருக்கிறவனுக்கு இன்னொரு குஷ்டரோகியாலதான் உதவியும் செய்ய முடியும். அப்போ பாவம் என்கிற குஷ்டரோகிகளாக நீங்களும் நானும், பாவிகளாக, துரோகிகளாக, குஷ்டரோகிகளாக நகர வாசலுக்கு புறம்பாக்கி, காணியாட்சிகளுக்கு புறம்பாக்கப்பட்ட நம்மை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், பார்க்க பதினாயிரம் கண்கள் இருந்தாலும் போதாதவர். அவர் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக. அதனாலதான் எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, எபிரேயர் 13:11-12, நான் நேரானதுனால வாசிக்க விரும்பல, அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பாவம் என்கிற வியாதி வந்ததுனால தேவனுடைய சாயல் அழகு என்ன விட்டு போயிட்டு, தேவனுடைய ரூபம் என்ன விட்டு போயிட்டு, நம்ம எல்லாரும் விட்டு போயிட்டு, நம்ம எல்லாம் பாவிகளாக, பாவ குஷ்டரோகிகளாக மாறி இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பாக்கப்பட்டோம், வாக்கு தத்தங்களுக்கு புறம்பாக்கப்பட்டோம். நம்மை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் எல்லா மேன்மைகளையும் விட்டுவிட்டு இந்த பூமியில் இறங்கி வர்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதுக்காக வந்தாருன்னா, என்னை மீண்டும் நகர வாசலுக்குள் கொண்டு வருவதற்காக. அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, அதாவது ஒருத்தனுக்கு குஷ்டரோக வியாதி வந்துட்டுன்னா, லேவியராகமம் 13:14-15 இந்த மூணு அதிகாரத்திலையும் குஷ்டரோகிகள் என்ன பலி செலுத்தணும் அப்படின்ற முறைகள் சொல்லப்படுகிறது. அந்த குஷ்டரோகிகள் செலுத்துகிற பலிக்கு பேர் தான் குற்ற நிவாரண பலி. யூதர்கள் விரும்பாத ஒரு பலி குற்ற நிவாரண பலி. ஆனா ஏசாயா 53:10 சொல்லிருது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டவர் நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலி செலுத்த யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த பலி பொருளை வைத்தே அந்த பலியை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பலி பொருளை ஆசாரியனிடத்துல கொண்டு வரணும். என்ன, ரெண்டு குருவி, ஒரு ஈசோப்பு, சிகப்பு நூல், கேதுருக்கட்டை, இதையெல்லாம் கொண்டு வரணும். ஒரு குருவியை கொலை செய்து அந்த இரத்தத்தை எடுத்து உயிரோடு இருக்கிற இன்னொரு குருவி மேல தெளிக்கப்படணும். அந்த இரத்தத்தினாலதான் இந்த குருவி விடுதலையாக்கப்படும். இப்படி ஒரு விஷயம் அவருடைய, அதாவது என்னுடைய ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏன், பாவத்தினால் வந்த அந்த குஷ்டரோக வியாதியின் மேல் இருக்கிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவருடைய முகரூபம் மாறிச்சு, அவருடைய தோற்றம் மாறிச்சு, அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. என் பாவம் அவருடைய ரூபத்தை மாற்றிவிட்டது. என் துரோகம், என் அக்கிரமம், என் மீறுதல்
ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த அவருடைய ரூபத்தையே மாற்றிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஆனா என்னை மீண்டும் நகர வாசலுக்கு புறம்பே இருக்கக்கூடிய என்னை, அல்லேலூயா, வாக்கு தத்தங்களுக்கும் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கும் புறம்பே இருந்த நம்மை மீண்டும் நகர வாசலுக்குள் கொண்டு வந்து இரு நிறத்தாரையும் ஒன்றாக்கி பிரிவினையாக நிற்கக்கூடிய நடுச்சுவரை தகர்த்து மீண்டும் தேவனோடு நம்மை, அல்லேலூயா, ஒப்புரவாக்குவதற்காகத்தான் இந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நேரானதுனால நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தினால்தான் இந்த மீட்பு, அவருடைய இரத்தத்தினால்தான் நாம சமீபமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மோசே காலத்துல பாருங்களேன், ஒரு கையை போடு அப்படின்னோட கை குஷ்டரோகம் ஆகிருது. கையை எடுன்ற இந்த குஷ்டரோகம் சுகமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறவரான மாத்திரம்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். அதனாலதான் எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார், அவருக்கு செவி கொடுங்க அப்படின்னா. இயேசு குஷ்டரோகிகளை சுகமாக்கினதற்கு காரணம், யோவான் ஸ்நாபகன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்றார், சீஷர்களை விட்டு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு ஆள் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள் என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நான் தான்னு சொல்லாம குருடர்கள் பார்வையடையார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், மரித்தோர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் சொல்லு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும், வருகிறவர் இவர் தான் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை மீட்டுக் கொள்வதற்காக குஷ்டரோகியான மேசியா கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் இந்த மீட்பு, அதாவது உக்ரைன்ல இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அது விசேஷம், மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு செய்தி. அது போலதான் மீட்பை அனுபவிக்காதவனுக்கு இது ஒரு செய்தி. மீட்பை அனுபவித்தல் உங்களுக்கும் எனக்கும் இது செய்தி அல்ல, இது நிஜம், இது அருமையானது, இது உணர்வு பூர்வமானது, இது என் தேவன் என்னை மீட்டுக் கொண்ட நன்றி உணர்வை உடையது. எந்த அளவிற்கு நான் இந்த மீட்பை நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் ருசிக்கிறேன், நான் ருசி பார்த்திருக்கிறேன் என்பதை தயவு செய்து நாம் ஒவ்வொருவரும் அறியணும். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இந்த அற்புதமான மீட்பை, இந்த அற்புதமான மீட்பை நாம லேசாக எண்ணி விடாதபடி, லேசாக எண்ணி விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பாஸ்டர், அப்படி கண்களை மூடி, அப்படி கண்களை மூடி என்னோடு அருமையான ஒரு செய்தி, மீட்பின் செய்தியை நம்ம கேட்டோம். அப்படியே கண்களை மூடி, தந்தேன் தந்தேன் என்னை தந்தேன், நீ என்னத்தை தந்தாய், தந்தேன் தந்தேன் நான் என்னை தந்தேன், நீ என்னத்தை தந்தாய், மகன்வ மாளிகை உனக்காய் நான் விட்டேன், உலகின் பாதையை உனக்காய் சகித்தேன், தந்தேன் நான் என்னை தந்தேன், நீ கோணர்தாய் எதை தந்தேனை தந்தேன், நீ கோணர்தாய் எதை சதா கால இன்பம் நீ பெற்று வாழ்ந்திட, இவ்வுலகின் துன்பம் வந்தே சகித்திட, அநேகாண்டாய்
பட்டேன் பாடு ஓ நாள் நீ தந்தாயா அரே காண்டாய் பட்டேன் பாடு ஓ நாள் நீ தந்தாயா நீ உயிர் பெறவே நான் ரத்தம் சிந்தினே நீ மீட்க பாடவே நான் வீழையாகினே என் ஜீவன் தந்தேன் தந்தேன் நீ என்னத்தை தந்தாய் என் ஜீவன் தந்தேன் தந்தேன் நீ என்னத்தை தந்தாய் ஜீவத்தம் உன்னேசமீட்பாய் உலோக வாழ்வு பொய்யத்தாய் உப்பாயாய் உன்னெல்லாம் தந்து அவரை பின் செல்லு குப்பாயாய் உன்னெல்லாம் தந்து அவரை செல்லு இப்போயிர் பெறவே நான் தம் சிந்தினே தீவிக்க பாடவே நான் தீலையாகினே என் ஜீவத்தால் தந்தேன் தந்தே நீ என்னத்தை தந்தாய் என் ஜீவத்தால் தந்தேன் தந்தே நீ என்னத்தை தந்தாய் அந்த பாஸ்டர் நடத்தபடி அந்த போட்டு glorify the name. Hallelujah. இந்த விலையேற பெற்ற இந்த மீட்பு ஹலலூயா நவ் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய மீட்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய மீட்பு அது. இந்த மீட்பை அனுபவிக்க நாம் தவறி இருக்கிறோமே, ஆனால் அந்த மீட்பின் அனுபவத்தில் நாம் இன்னும் சரியா இல்லைன்னு. நாட் எட், இனி அனுபவிக்க போகிற ஒரு மீட்பு. ஆம் அருமையானவர்களே, பகல்ல நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், சரீர மீட்பு என்பது நமக்குள்ளே இனி ஆண்டவருடைய வருகை வரும்போது நடைபெறக்கூடிய ஒன்று. அது எல்லாருக்கும் நடக்காது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, அதில் ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் எனக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சிலுவையில் அறையப்பட்டு 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 என்னுடைய முழு ஆழ்த்தத்துவமும் தேவனுடைய ஆளுகையினாலே ஆளுகை செய்யப்படும் போது மாத்திரமே என் சரீரம் மீட்பு உண்டாகும். அவர்கள் மாத்திரமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுடைய மரித்து போன சரீரங்கள் மாத்திரமே உயிரோடு எழுந்திருக்கும். அதனாலதான் முதலாம் உயிர் தெரிதலிலே பங்கு கொள்கிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஆத்தும மீட்பு. ஹல்லேலூயா. இந்த ஆத்தும மீட்பை நாம் இதுவரை பெற்றுக்கொள்ள தவறியிருப்போமே, ஆனால் அதை பெற்று இந்த மீட்பின் அருமையை, இந்த மீட்பின் உணர்வுகளை, இந்த மீட்பின் நன்றி அறிதலை நாம் எப்போதும் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மீட்பின் விஷயங்களை ஏதோ கொஞ்சம் தியானிச்சோம்ப்பா, அதை தியானிக்கும் போது எங்கள் இருதயம் ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உணர்வு பூர்வமாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறதப்பா, உம்முடைய அடர்த்தியான உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா.
இயேசுப்பா எங்களை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே தந்த அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நித்திய மீட்பை ஒவ்வொருவரும் அனுபவித்து ஆண்டவரே அதை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனிலே தேவ சன்னிதியில் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இதிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட அந்த நாளிலே அந்த கூட்டத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராகப்பா. தேவரீர் இந்த ஊழியத்தை நடத்துகிற உடைய தாசனும் உடைய குடும்பத்தை ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இதற்காக ஆண்டவரே ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே இன்னும் இந்த இரத்தத்தின் மேன்மையை குறித்து அதிகமாய் நாங்கள் தியானிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னோடும் உங்களோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்திருங்க. அருமையான ஊழியக்காரர் தான் மீண்டுமாய் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார். தயவு செய்து ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு தாழ்மையோடு கேட்கிறோம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thank you, Pastor. Thank you. God bless you, Pastor. Hello. Nandri. God bless you.